கையே விளக்குமாறு. உன் கையில ஒரு விளக்குமாறா? அம்மா அம்மா அம்மா, ராத்திரி பூரா எங்கடா போயிருந்த? வீடு நரகமாயிட்ட அப்புறம் எங்க போனா யாருக்கு? அவளை ஏன் என்ன அனுப்பல? அவளை எங்க அனுப்ப சொல்ற? தாய் தகப்பன் இல்லாத பொண்ணு, அவதான் தப்பு பண்ணிட்டா, நாமளும் தப்பு பண்ணணுமா? அவளை அடிச்சு விரட்டிட்டோம்னா ஊர்ல நாலு பேர் நம்மளை பத்தி ஏதாவது பேச மாட்டாளா? ஆமாண்டா, அவன் பாட்டு இருந்துட்டு போட்டோம், நீ எப்பவும் போல இருந்துட்டு போய உன் தலை எழுத்த நினைச்சுக்கோ. ரெண்டு வேலை சாத்த போட்டு ஆத்தோட இருந்து தொலையட்டும், என்ன பண்றது? நீ என்ன வேணும்னாலும் செய், என் கண் முன்னாடி அவ நிழல் கூட படக்கூடாது. ராத்திரி போன புள்ள இப்பதான் வர, தலையில ஒரு கை எண்ணெய வச்சுட்டு ஸ்நானம் பண்ணும், போடா. அதுக்கு சேர்த்தா ஏமா, அவங்கதான் அவளை பிறந்தாத்துக்கு அனுப்புன்னு அடுத்தமா சொல்லிட்டாரு, அனுப்பி துணைய. ஏன் உனக்கு அந்த செவிடு மேல அனுதாபம்? வேலைக்காரி கோச்சிட்டு வேலைக்கு வரல, சமையலுக்கு ஆள் தேவை. நீங்க எல்லாம் துரும்ப கிள்ளி துரும்பல போட மாட்டேல, வேலை ஏவத்தான் தெரியுமே ஒழிய வேலை செய்ய தெரியாத. அதனாலதான் போட்டத சாப்பிட்டுட்டு சம்பளம் இல்லாம வேலை செய்வாளேன்னு இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். எப்படி ஏண்டி புறா வளர்த்துற சாக்குல எத்தனை நாளை அங்க நின்னுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்ப? இந்தா இத புடி, அங்க அவன் உட்கார்ந்து இருக்கான், கொண்டு போய் கூடு வா. இன்னைக்கு வரலட்சுமி நோம்பு நம்மாத்துல. வரலட்சுமியாவது வந்த லட்சுமியாவது, சீக்கிரமா அவங்க கிட்ட கொண்டு போய் கூடு, அவன் கோச்சுக்கு போறான். போடினா நான் சொல்றதும் காதல விழல, உன்னோட என் பிராணம் போறதுடி, சீக்கிரமா கீழே இறக்கி வைடி. ஐயோ, என்ன விக்கிற வேலையில இப்படி கீழே கொட்டிட்டியே? ஏண்டி உனக்கு கால் தான் கேட்காம போச்சுன்னா கையுமா விளங்காம போடுத்து, உனக்கு என்ன பண்ண தீராது? என்னடி கை எரியறதா? வாடி வாடி, இங்க தீ எரிச்சல் நிக்க. காத்தடி, இது கூட நான் சொல்லி கொடுக்கணும். ஐயோ நொய்யோ நொய்யோ, பப்பாய்வா. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியா போயிடும், இதே சாக்கா வச்சிருந்தா அப்படியே உட்காந்துராத. வடுமாங்க போடணும், மிளகாய தனியா அரைச்சு வை. இங்க ஏண்டா வேஸ்ட் பண்ற? அன்புள்ள அண்ணாவுக்கு அகிலா அநேக நமஸ்காரம். க்ஷேமம் க்ஷேமத்திற்கு எழுதவும். மண்ணி சௌக்கியமா இருக்காளா? கேட்டதா சொல்லு. இங்க என்ன நல்லா வச்சுருக்கா, ரொம்ப பிரியமா இருக்கா, ஒரு வேலையும் செய்ய விடுறதில்ல. மாமியாரத்துல ரொம்ப நன்னா இருக்க, என்னை பத்தி கவலையே பட வேண்டாம். இப்படிக்கு உன் பிரியமுள்ள அகிலா. வெரி குட். அவ நல்லா இருக்கிறதா, அவ கைப்பட ஒரு லெட்டர் எழுதி போட்டா, அது போருண்டி எனக்கு. உங்க நல்ல மனசுக்கு அவ எங்க இருந்தாலும் நன்னாதான் இருப்பா. அடே, நீங்க சில ரொம்ப நல்லா பேசுறீங்க. போறோம் போறோம். கை இப்படி இருக்கும்போது இந்த காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு அழுகையம்மா? மிளகா அரைக்கிறப்ப கண்ணில் தண்ணி வந்தா அதுக்கு பேர் அழுக இல்ல. அம்மா உங்களுக்கு என்ன இங்க வேலை? உள்ள போங்க. நான் ஒழிஞ்சுக்கிறேன், அம்மா வந்தா சொல்லாத. அண்ணி குமார் இங்க வந்தானா? குமார், குமார்,
செவிட்டு தங்கியோட கத்தி கத்தி எனக்கு ஹார்த்தே வீக்கா போயிடுது. என் பேர குழந்தை தண்ணி தொட்டில இருந்து அலறிட்டு இருந்தப்போ தெய்வாதீனமா என் பொண்ணு அங்க போனா குழந்தை பொழைச்சு நிறுத்து. இனிமே ஒரு நிமிஷம் கூட இவங்க இருக்க கூடாது. இப்பவே கூட்டிட்டு போயிடுங்க. ஏதோ தெரியாதனமா நாங்கதான் தெரியாதனமா மாட்டின்னுட்டோம். இந்த செவிட்டால ஏகப்பட்ட விபரீதம் நடக்கிறது. என் பேர குழந்தைக்கு ஆனதோட நிக்கட்டும். இந்த ஒரு தடவை மட்டும் இப்படி அழிச்சுட்டு போறியா இல்ல கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளட்டுமா? அடியோ திட்டோ எல்லாத்தையும் சந்தோஷமா வாங்கிந்து வீட்டுக்காரரோட இருக்கிறதா ஒரு பொண்ணுக்கு பெருமை. கல்யாணம் ஆன கையோட புருஷன் எழுந்து விதவையா வாழ்ந்துடலாம். ஆனா புருஷனை பிரிஞ்சு வாழ வெட்டியா இருக்கிறது. அடுத்த வாழ்க்கை என்னை பத்தி தெரியாம இருக்கிறதுக்கு எங்க அண்ணாவும் மண்ணியும் படுற கஷ்டம் அந்த பகவானுக்கு தான் தெரியும். இந்தாமா பழசெல்லாம் படிச்சுங்க. ஏகப்பட்டதாகுமே